அனைவருக்கும் வணக்கம். இன்று 16/7/2022 அன்று சனிக்கிழமை சங்கடஹர சதுர்த்தி வருகிறது. ஆனி மாதம் இறுதி நாளில் இந்த சங்கடஹர சதுர்த்தி வருகிறது. ஆடி மாதம் பிறக்கும் முன் ஆனி மாத இறுதியில் வரும் சங்கடஹர சதுர்த்தி நம் கஷ்டங்களை எல்லாம் நீக்குவதற்கு பயன்படுகிறது. எப்படியெல்லாம் பயன்படுதுன்னு இந்த பதிவில் பார்ப்போம். பொதுவாகவே சங்கடஹர சதுர்த்தி சனிக்கிழமை வரது கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும். சனிக்கிழமை வரது ஏன் சிறப்புன்னு பார்த்தா, சனி பகவான் இந்த தோஷம் பிடிக்காமல் இருக்கிற ஒரே ஆள் நம்ம விநாயக பெருமானும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விநாயக பெருமானை நம்ம இந்த சங்கடஹர சதுர்த்தி தினத்தில் வழிபடும் பொழுது நம்ம சங்கடங்கள் எல்லாம் வாழ்க்கையில் விலகி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. சங்கடஹர சதுர்த்தி விரதம் மேற்கொள்பவர்கள் அதிகாலையிலே எழுந்து நீராடி சுத்தமாக பூஜையறையை செய்து பின்னர் விளக்கேற்றி மலர்கள் சூட்டி வழிபடுவதன் மூலம் விநாயகரின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். வாழ்வில் ஏற்படும் சங்கடங்கள், கஷ்டங்கள், துயரங்கள் அனைத்துமே விலக முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானை சங்கடஹர சதுர்த்தி தினத்தில் நாம் வழிபடுவதன் மூலம் சகலவிதமான நன்மைகளையும் நம் வாழ்வில் பெற முடியும். அந்த விநாயகர் நமக்கு சங்கடஹர சதுர்த்தி தினத்தில் வழிபடுவதன் மூலம் சகலமான நன்மைகளும் நமக்கு பெறச் செய்வார். விநாயகர் உறுதியாகவே நமக்கு அளிப்பார். சங்கடஹர சதுர்த்தி விரதம் இருக்கிறவங்க மாலை நேரத்தில் சங்கடஹர சதுர்த்தி விநாயகருக்கு அபிஷேகம் செய்வாங்க. அதாவது அந்த விநாயக பெருமானை நம்ம அபிஷேகங்கள் பார்த்து அருகம்புல் மாலை சாற்றி அவரை வழிபடும் பொழுது சகலவிதமான கஷ்டங்களும் நம்ம வாழ்வில் ஏற்படுற கஷ்டங்கள் அனைத்தையுமே அவர் தீர்த்து வைப்பார். நம்ம ஒரு சுழி தண்ணீர் எவ்வளவு வாழ்க்கைக்கு முக்கியமோ அதே மாதிரி வாழ்க்கையில் ஏற்படுற கஷ்ட நஷ்டங்களை நீக்குவதற்கு முழு முதற் கடவுளான, அதாவது எல்லா தெய்வங்களையும் வழிபடுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு வழிபடக்கூடிய தெய்வம் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானே மட்டும்தான். விநாயக பெருமானை நாம் இந்த சதுர்த்தி தினத்தில் வழிபடும் பொழுது நமக்கு கஷ்டங்கள் எல்லாம் விலகி போகும். இந்த சதுர்த்தி விரதம் மேற்கொள்பவர்கள் விநாயகருக்கு மாலை நேரத்தில் அபிஷேகத்திற்கு பால், பச்சரிசி மாவு ஆகியவற்றை வாங்கி கொடுப்பதன் மூலமாக நமக்கு பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணுற பொழுது நம்ம வாங்கி கொடுக்குற பால் அவருக்கு அபிஷேகத்தில் படுற பொழுது அவரை குளிர்விக்கிற மாதிரி அவர் மனசு குளிர்ந்து நமக்கு நன்மைகள் செய்வார். அதே மாதிரி பச்சரிசி மாவு எதுக்கு வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா, பச்சரிசி மாவு வாங்கி கொடுக்க மூலியமாக கணவன் மனைவி இருவர்களுக்கு இடையே ஆன கருத்து வேறுபாடுகள் கூட நீங்கி அவங்க ரெண்டு பேருமே ஒற்றுமையாக வாழ்வாங்க சொல்வாங்க. அதனால் பிரிஞ்சிருக்க கணவன் மனைவிகள் அல்ல, நம்ம கருத்து வேறுபாடுனால வீட்டுக்குள்ளேயே சண்டை சச்சரவு நிம்மதி இல்லை அப்படின்னு நினைக்கிற கணவன் மனைவிகள் இந்த சங்கடஹர சதுர்த்தியில் அவருக்கு அபிஷேகத்திற்கு பச்சரிசி மாவு வாங்கி கொடுப்பதன் மூலமாக பலவிதமான நன்மைகளை நாம் பெற முடியும். அது எப்படி அப்படின்னா விநாயகரே அருள் புரிவார். விநாயகருக்கு அவருக்கு அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுக்கறத பார்த்துட்டோம். அடுத்து அவருக்கு பிரசாதமாக, அதாவது நெய்வேத்தியமாக வீட்டில் வச்சு வழிபடும் பொழுது என்ன செய்யலாம்னா, கொலக்கட்டை வச்சு வழிபடலாம். இதே இது கோயிலுக்கு பிரசாதம் போட்டு கொடுத்தீங்கன்னா ஏதாவது இனிப்பு பொருள், அதாவது பொங்கலாக இருக்கலாம், கொலக்கட்டையாக இருக்கலாம், சுண்டலாக இருக்கலாம், எந்த விதமான பொருட்களும், அதாவது தானமாக நம்ம பண்ணுற பொழுது நமக்கு வாழ்க்கையில் கூடுதல் நன்மைகள் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. விநாயக பெருமானை நம்ம வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகளையும் உயர்த்தி தருவதற்கு இந்த சங்கடஹர சதுர்த்தி தினம் நமக்கு உதவுது. பொதுவாகவே எந்த ஒரு நல்ல காரியமும் தேய்விரையில் செய்ய மாட்டாங்க, ஆனால் சங்கடஹர சதுர்த்தி தினத்தில் செய்வாங்க. அந்த மாதிரி சங்கடஹர சதுர்த்தி அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும். இதை நாளைக்கு இந்த மாதத்தோட இறுதி நாளில் இந்த சதுர்த்தி வர்றதுனால இன்னைக்கு, அதாவது பிறக்க போகிற ஆடி மாதத்துக்கு நமக்கு நன்மைகள் தரணும், அந்த மாதம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல நம்ம விநாயக பெருமானை நம்ம வேண்டி வழிபடுவதன் மூலமாக அவர் நமக்கு அருள் புரிவார். அதே மாதிரி விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை எதற்கு சாற்றோன்னா, அவர் அதாவது யானை உருவம் கொண்ட அந்த விநாயக பெருமான் ரொம்ப சந்தோஷமாக புல்களெல்லாம் அருகம்புல்ல யானை சாப்பிடும்னு சொல்லுவாங்க. அந்த யானைக்கு நம்ம அருகம்புல் சாற்றுவதன் மூலமாக
அதாவது யானை உருவம் கொண்ட விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சாற்றுவதன் மூலமா, அருகம்புல் மாலை சாற்றுவதன் மூலமா நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் வாழ்க்கையில் கிடைக்கும். அதே மாதிரி வேற என்னெல்லாம் அவருக்கு மாலைகளாக சாற்றலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, மலர் மாலைகள் இன்னைக்கு வாங்கி விநாயக பெருமானுக்கு சாற்றலாம். அது தவிர வெள்ளை எருக்களம் பூவால் அவருக்கு மாலை சாற்றலாம். வெள்ளை எருக்கம் பூ வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்றாகும். அதே மாதிரி யானை உருவம் கொண்ட விநாயக பெருமானுக்கு கொலக்கட்டை ரொம்ப பிடிக்கும். அவங்க அம்மா கொலக்கட்டை, அதாவது பார்வதி தேவியார் அவங்களுக்கு கொலக்கட்டை செஞ்சு கொடுத்து தான் அவருக்கு ரொம்ப பிடிச்ச பலகாரமாக அது கருதப்படுது. அதனாலவே விநாயகர் சதுர்த்திக்கு இல்லை சங்கடகர சதுர்த்தி இந்த சதுர்த்தி தினங்களில் நாம் விநாயக பெருமானிற்கு கொலக்கட்டை சுண்டல் அந்த மாதிரி பிரசாதம் தயாரித்து கொடுக்குறோம். எல்லாம் வல்ல நன்மைகள் அனைத்துமே கிடைக்கிறதுக்கு இந்த சங்கடகர சதுர்த்தி தினத்தில் விநாயக பெருமானை வழிபட்டு வந்தாலே போதும். எல்லாருக்கும், இந்த பதிவை பார்க்குற எல்லாருக்கும் நன்மைகள் கிடைக்கணும். எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டிக்கிறேன். நன்றி.